பருவத்தில் இருக்கும் ஒரு பெண் என்ன செய்வது? மாதவிலக்கு நிற்கும் பருவங்கிறது அது நிறைய பேசலாம், அன்னைக்கு நேரம் ஆயிட்டதுனால சிம்பிளாக முடிச்சிடுறேன். மாதவிலக்கு நிற்கும் பருவம்னா என்னன்னா, முட்டை வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தி கொள்ளும் நாள் தான், நிறுத்தி கொள்ளும் பருவம் தான் மாதவிலக்கு நிற்கும் பருவம். இந்த நிற்கும் பருவத்தில் ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னா, 40 வயசுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுத்துக்கங்க. கற்றாழை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, அது எல்லாருமே சாப்பிடலாம், கர்ப்பப்பை இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் கற்றாழை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் இது கேழ்வரகு நிறைய எடுத்துக்கங்க. கண்டிப்பாக மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வேணுங்கிறவங்க மாதவிடாய் பஞ்சு 2 நாப்கின் சேர்ந்தே 300 ரூபா தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. மாதவிடாய் நிற்கும் பருவத்தில் எப்படி நிற்கினா, ஒரு மாதம் விட்டு 1 மாதம் மாதவிலக்கு வரணும். சிறைமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரணும், இப்படியே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரணும். இப்படி வந்து நின்னால் தான் முறையான மாதவிலக்கு நிற்கும் பருவம். அதே போல் வந்துச்சுன்னா 1 மாதம் வரலன்னா 1 மாதம் கழித்து வரும்பொழுது அதிகமான உதிரப்போக்கை நம்ம பெண்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, மாதவிலக்கு நிற்கும் பருவத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, முறையற்ற மாதவிலக்கு இருக்க பெண்கள் எல்லாருமே இந்த மாதம் வரல அடுத்த மாதம் வருதுன்னா இந்த மாதத்துக்கு வர்றது சேர்த்து வச்சு வருது, அதுதான் நிறைய ரத்தப்போக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே தான் ரத்தப்போக்கு இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருந்தால் தப்புன்னு அர்த்தம். ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்திக்கங்க. அப்போ இந்த ரத்தப்போக்கு இயல்பாக நிற்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் 3 நாள் 5 நாள் நிற்கணும். சரி, அதிக உதிரப்போக்கு இருக்கா கற்பம் அந்த மாதவிலக்கு நிற்கும் பருவத்தில் இருக்குதுன்னா, ஒன்று ஹார்மோன் பிரச்சனை, இன்னொன்று வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது. ஹார்மோனுக்கு நான் சொன்னதை இப்போ இருந்தே சரி பண்ணிவிட்டு, உணவுகள் நம்ம சொன்ன இத்தனை பாரம்பரிய நம்மளோட உணவுகள் எல்லாமே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவுகள், இயக்க நீரை சமன்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகமான உதிரப்போக்கு இருக்குன்னா இரும்பு சத்து அதிகரித்தோம்னா உதிரப்போக்கு நிற்கும். இரும்பு சத்துங்கிறது உடலுக்கு ஹீமோக்ளோபின் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகிறது. அப்போ ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சக்தி இல்லைன்னா அதிக உதிரப்போக்கு இருக்கும். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இரும்பு சத்து உள்ள உணவுகள் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதிக